ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆரோக்கியமான பாயாசம் ஒன்று பார்க்கலாம். இப்போலாம் நம்ம பெரும்பாலும் ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ண நினைக்கிறோம். ஆமாங்க, அது உண்மை தான். அதே மாதிரி ஒயிட் சுகருக்கு பதிலாக நம்ம வெல்லம் சேர்த்து பாயாசம் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப்பு சேமியா எடுத்துருக்கேன், கொஞ்சம் திக்னஸ்ஸாக. அதை ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அதே மாதிரி ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். ஜவ்வரிசி அப்படியே சேர்த்தோம்னா வேக ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி இது படப்படன்னு பொறிஞ்சு பெருசாக உப்பி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா எல்லா ஜவ்வரிசியும் வெடித்ததுக்கப்புறம் இப்படி பப்ளியாக வந்துடும். இப்போ வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன், இந்த அளவுக்கு இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதா, நல்லா பப்ளி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நான் இதுக்கு அரை லிட்டர் பாலும் அரை லிட்டர் தண்ணியும் சேர்ந்து டோட்டலாக ஒரு லிட்டர் இதில் ஊற்றிருக்கேன். இந்த பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததில் அந்த ஜவ்வரிசி சேமியா ரெண்டையும் அட் டைமில் ஒன்றாவே போட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இது அதிகபட்சம் 5 நிமிஷத்துலவே வெந்துடும். பாருங்கள், இப்போ கலந்து விட்டுட்டேன். 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா நல்லாவே சட்டுன்னு வெந்துடும். ஃப்ரை பண்ணி போடுறதுக்கு இதுதான் ரீசன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் திராட்சை, முந்திரி, பாதாம் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அதை 1 ஸ்பூன் நெய் போட்டு இது மூணையும் நம்ம ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணோம். இதுக்கு நடுவில் நான் வெள்ளைப்பாகு ரெடி பண்ணியிருக்கேன். 1 கப் வெல்லம் எடுத்து அதை இப்படி கரையிற வரைக்கும் வச்சு எடுத்திருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணோம்ல, அதை கொதிச்சிட்ருக்க பாயசத்தில் சேர்த்து இப்படி நல்லா கலந்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஜாகிரி இருக்கு இல்லையா, அதை இது கூட வடித்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் தூசு மண் ஏதாவது இருக்கும், அதனால் வடித்து சேர்த்தா ரொம்பவே நல்லது. அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூட சர்க்கரையை போட்டு அரைச்சதை சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட பாயாசம் ரெடி. பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு பாருங்கள். அதோடய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாண்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவைக்க சுவைக்க ஆனந்தம். மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.